ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ். அண்ட் த்ரிஷா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th TN சமச்சீர் மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸசைஸ் 1.3 6th சம் தான் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பார்க்கலாம். அ ஃபிகர் எஃப் இஸ் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. ஃபைண்ட் எஃப் ஆஃப் 0 பிளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2. ஃபைண்ட் 2 சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 4 சப்டிவிஷனையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் 0வா எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் அது எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3யா. இதில் ரெண்டு வேல்யூ இருக்கா, ரெண்டு இதுக்கும் நம்ம அதை ரெண்டு தனித்தனியாக போட்டோம்னா ரெண்டு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ரெண்டு ஆன்சரையும் வச்சு ரெண்டு ஆன்சர் இங்கே போட்டு ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வருமா? அந்த மாதிரி இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2 0 வருமா, ஈக்குவல் டு 3யா. அப்போ 0 மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 3. எஃப் ஆஃப் 0க்கு வந்து நம்மளுக்கு மைனஸ் 3 வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் 1 எடுத்துக்கலாம். 2 இன்ட்டு 1 மைனஸ் 3ன்னு வருமா, 2 மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு வரும். இப்போ இது ரெண்டையுமே இது இந்த ஃபார்முலா படி போடலாமா? பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 0 பிளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2ன்னு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா எஃப் மைனஸ் 3 இங்கே வரும், அதுக்கப்புறமா இங்கே மைனஸ் 1ன்னு வருமா, அப்போ டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ மைனஸ் 4 பை 2ன்னு வருமா, மைனஸ் 4 பை 2ன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் 2ன்னு வரும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்களா. பாருங்கள், நான் இங்கேயே உங்களுக்கு போடுறேன். செகண்ட் சப்டிவிஷன் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வா, நம்மளுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க க்வெஸ்சன்லேயே 2x மைனஸ் 3ன்னு. அப்போ இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இது ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு இந்த 3ஐ ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் 3 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா என்ன வரும், ப்ளஸ் 3ஆக மாறிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 2ன்னு வந்துடும். இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தேர்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ 2x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு அங்கே 0 போட்ட மாதிரி இங்கே வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்குவோம். அப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாருங்கள் எக்ஸா இது வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அண்ட் 2x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு வருமா. அப்போ இது பாருங்கள், இது வந்து ஈக்குவல் டு இது வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாம், இது இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். அப்போ 2x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3ஆ. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் எக்ஸ் வந்துடும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்துடுமா. தேர்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ பாருங்கள், நான் இதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x மைனஸ் 3ன்னு இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸா இது வந்து ஈக்குவல் டுன்னு கொடுத்துருந்தாங்களா. இப்போ பாருங்கள், எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இது வந்து எக்ஸா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் வந்துடும், அப்புறம் மைனஸ் 3ன்னு வந்துடுமா. அப்போ இது பார்த்துங்க ஈக்குவல் டு 2x மைனஸ் 3ன்னு வரும். இது பார்த்தீங்கன்னா இது உள்ள மல்டிப்பிள் ஆகுமா, 2 மைனஸ்
2x minus 3 varu. Appa, inda 2x vandu equal to inda side pochuna plus la poguma. Appa parunga idu rendu minus minus iruka idu equal to inda side pochuna minus 3 vandu equal to inda side pochuna plus 3 varu. Appa plus 3 minus 3 cancel aayiruma adukku bala nam inge cancel pannikalam. Appa 2x plus 2x is equal to 2. Appa 4x is equal to 2 va. X is equal to 2 by 4 and x is equal to 1 by 2. இதுதான் 4th subdivisionோட answer. அவ்வளோதான் இந்த sums. 4 subdivisionக்கான தனித்தனியாக answer நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.